கலாம் செய்திகள் வாசிப்பது சதீஷ்குமார். பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 28,000 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பினை கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் பல்வேறு திட்டங்கள் மூலம் வழங்கி வருவதாக மாவட்ட ஆட்சியர் கதிரவன் தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில் வாரியத்தின் மாநில அளவிலான கண்காட்சி திறந்து வைத்து பேசினார். தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் சார்பில் ஒவ்வொரு ஆண்டும் மாநில அளவிலான கண்காட்சியை நடத்தி வருகிறது. அதேபோல் ஈரோடு நகராட்சி மண்டபத்தில் துவங்கி வைக்கப்பட்ட இக்கண்காட்சி இன்று முதல் 23 வரை நடைபெற உள்ளது. இதில் மாவட்ட ஆட்சியர் சி கதிரவன் கலந்து கொண்டு கண்காட்சியை தொடங்கி வைத்து பார்வையிட்டார். அதன் பின்னர் விழாவில் பேசுகையில், தமிழ்நாடு கதர் மற்றும் கிராம தொழில்கள் வாரியம் மூலம் ஒவ்வொரு ஆண்டும் ₹195 கோடி மதிப்பிலான கதர் ரகங்கள் மற்றும் ஆடைகள் உற்பத்தி செய்யப்பட்டு ₹238 கோடிக்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இதன் மூலம் 15,000 கிராமப்புற நூற்போர் நெய்வோர் கைவினை கலைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பெறுகின்றனர். பாரத பிரதமரின் வேலைவாய்ப்பு உருவாக்கும் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் 28,000 நபர்களுக்கு புதிதாக வேலைவாய்ப்பு கொடுத்து அவர்களின் வாழ்வாதார மேம்பாட்டுக்காக கதர் மற்றும் கிராம தொழில்கள் ஆணையம் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றது. இந்த திட்டத்தின் கீழ் இதுவரை 361,063 பேருக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டுள்ளது. உற்பத்தி சார்ந்த தொழில்களுக்கு ₹25,00,000, சேவை சார்ந்த தொழில்களுக்கு ₹10,00,000 கடன் உதவி வழங்கப்படுகிறது. மேலும் கடன் தொகையில் 25% முதல் 35% வரை மானியமும் கொடுக்கப்படுகிறது. 2019 முதல் 2020 ₹100 கோடி மானியம் வழங்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இதுவரை 3,800 பேருக்கு ₹90 கோடி வழங்கப்பட்டு உள்ளது என பேசினார். இந்த கண்காட்சியில் 20 அறைகள் அமைக்கப்பட்டு பல்வேறு கதர் கிராமப் பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட தொழில் மைய பொது மேலாளர் ரங்கசாமி, கதர் கிராம தொழில்கள் ஆணையத்தின் மாநில இயக்குநர் நல்லமுத்து, ஈரோடு மாவட்ட சிறுதொழில் மைய தலைவர் சரவணன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். கலாம் செய்திகளுக்காக ஈரோடு மாவட்ட செய்தியாளர் மோகன் சுந்தரம்.